ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்ப எப்படி நமக்கு ஒரு பங்கு வர்த்தகம் இருக்கும், ஒரு ஆயில் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட், உலகத்துல அதிகமா பணம் போடக்கூடிய இடம் பங்கு மார்க்கெட், ஆயில் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட் தான். அதுக்கு நிகர உலகத்துல எந்த மார்க்கெட் கிடையாது, அது 2008 முன்னாடி. இப்ப கணக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு நிகரா அதை விட அதிகமா ட்ரில்லியன் டாலர் கணக்கு கூடிய வேல்யூ நடக்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் தான். அதுக்கு சாட்சி நீங்க பிளே ஸ்டோர்ல போங்க, ஒரு காயின் மார்க்கெட் கப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதை நீங்க பதிவிறக்கம் பண்ணி அதை பாருங்க, இப்ப நான் சொல்றது தெரியும். அப்போ இன்னைக்கு வந்து கரன்சி மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய உலகத்துல ஒரு பெரிய மார்க்கெட்டா உருவாயிருக்குது. அந்த ஒரு கரன்சியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2008 சந்தோஷம் தாக்க மட்டும் ஒரு பிட்காயினை முத முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதன் பொருட்டு அதன் வாயிலாக உலகத்துல மனிதனுக்கு மனிதன் ஒரு சுதந்திரமான பண வரித்தனை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டா வந்து நிக்குது. அதுல ஒரு மூணாவது பெரிய கரன்சி வந்து பாத்தீங்கன்னா USDT அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் காயின். அது ஏன் ஸ்டேபிள் காயின் சொல்றோம்னா, மத்த காயின்ல விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும், இந்த USDT காயின் ஸ்டேபிள் காயினுக்கு விலை ஏற்றம் இறக்கம் இருக்காது. மற்ற காயினுடைய விலை ஏற்றம் இருக்கத்தை பொறுத்து இதனுடைய விலை சிறிய அளவுல ஒரு 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய் இந்த ரேட்டுக்குள்ளதான் அது இருக்கும். ஏன்னா மற்ற காயின்களை வாங்குவதற்கு பிரதான பயன்படுத்துறது இந்த USDT. இப்ப நீங்க ஒரு $50,000 போனோம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா $61,000 இன்னைக்கு BTC இருக்கு. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு $66,000 இருந்து $5,000 கம்மியா இருக்கு. அப்ப உடனே இன்னைக்கு எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த USDT காயின் வரும். அதுதான் நம்ம இங்க பயன்படுத்துறோம், GPT பணம் பயன்படுத்துறோம். இப்போ பணம் அப்படிங்கறது ஒரு விதமா நம்ம இந்த வரைக்கும் டிராவல் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த USDT அப்படிங்கிற இதுல நம்ம GPT பாட்டில் கொடுத்து நம்ம திரும்ப USDT வாங்குறோம். இந்த USDT உலகத்துல எந்த மொழியிலும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேயே வீட்டில் உட்காந்துட்டு உங்க ஸ்மார்ட் போன்லயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய USDT வித்தின் செகண்ட்ல நீங்க எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க பணமாக மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாமே பிரசன்டேஷனுடைய கடைசியில நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதை நீங்க தெளிவா பாத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது GPT பார்ட் ரேட். இங்க நம்ம பயன்படுத்தக்கூடியது USDT அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் காயின். இந்த ஸ்டேபிள் காயினை நம்ம GPT பார்ட்டுக்கு ட்ரேடிங்க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த GPT பார்ட் பாத்தீங்கன்னா உலகத்திலே 2வது பெரிய எக்ஸ்சேஞ்ச், ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அந்த ட்ரேடிங் ரோபோட் ஆடன் சோல்மேன் உருவாக்கிய அந்த ரோபோட் மூலிமா, AI ஆர்டிபிஷியல் மூலிமா உருவாக்கப்பட்ட ரோபோட் ட்ரேடிங் மூலிமா ட்ரேடிங் நடக்குது. அந்த ட்ரேடிங்கை நம்ம ஒரு காப்பி ட்ரேடிங் மாதிரி பங்கெடுத்துக்கிறோம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு டெய்லி 2%, அதில் இருக்கக்கூடிய வருவாய் தான் 15 மாசங்கள் கான்ட்ராக்ட். இந்த 15 மாச கான்ட்ராக்டில் நமக்கு என்ன கொடுக்குறோம், எவ்வளவு கிடைக்குது, இதனால நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குது, இது வரைக்கும் ஜாயின் பண்ணுவாங்க எப்படி ஜெயிச்சு இருக்கிறாங்க, இனிமே நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு இன்கம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துக்குவோம். ஸோ பணத்தினுடைய பரிமாற்றம் இந்த கிரிப்டோ வேர்ல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாரும் இதை கடந்து போக முடியாது, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக முடியாது. எல்லாருமே கட்டாயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ள உலகத்தில் வந்தே ஆகணும். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 2-3 ஆண்டுகள்ல நீங்க இங்க USDT கொடுத்துட்டு இங்க பெரிய ஒரு மால்லையோ இல்ல ஒரு தியேட்டர்லயோ இல்ல ஒரு ஏர்போர்ட்லயோ நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு நீங்க எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். இப்பவே யூட்டிலிட்டி நம்மளோட GPT காயின்ல வரப்போகுது, சார் அதை பத்தி பேசுவாங்க. ஓகே, இப்ப நம்ம பிசினஸ் ஃபுல்லா போயிடலாம். GPT பார்ட்ரேட் இதுதான் நம்மளுடைய பிசினஸ் பிளானுடைய நேம். ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா ஆடம் சோல்மேன் அப்படிங்கிற நபர் வந்து இந்த USA இருந்து ஒரு 4 வருஷம் போராடி இந்த ரோபோட்டை உருவாக்கி UK கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதற்கான சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட்டை நீங்க செக்அப் பண்றதுக்கு உங்களுக்கு வெப்சைட் இருக்கு, நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்க போய் தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் முதலே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பேக்கேஜ் வந்து ஒரு $150 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பேக்கேஜாக இருக்கு. ஒரு $150 அப்படிங்கிறது நீங்க இங்க நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸ்டார்டிங் பேக்கேஜ் ஒரு இந்திய மதிப்பில் தோராயமாக அது ஒரு 14,000 வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு முன்ன பின்ன இருக்கும், பட் அப்போதைக்கு எந்த மார்க்கெட்டோ அதை நம்ம தோணிக்கலாம். இது ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு 14,000 தோராயமாக. அதுக்கப்புறம் $300, அதுக்கப்புறம் 6,000 USDT, சாரி 600 USDT, அதுக்கப்புறம் 1,200 USDT, அதுக்கப்புறம் 2,400 USDT, அதுக்கப்புறம் 4,800, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9,600 USDT. இன்னைக்கு கூட 9,600 ஒரு USDT ஒரு ஐடி வந்து என்னுடைய அப்ளையன் மிஸ்டர் ஜஸ்டின் தாஸோடைய அவங்க மிஸ்டர் அவங்களுடைய துணை அவருடைய மகள் பேரில் இந்த ஐடியா 9,600 இன்னைக்கு மத்தியானம் அவங்க ஸ்பான்சர் எடுத்துக்கிறாங்க, ஏற்கனவே எடுத்துக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவா இப்ப எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்ப $150 நீங்க $300 எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆவரேஜா எல்லாத்துக்குமே டெய்லி 2% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.
அப்புறம் தான் ஆர்ஓஐ லெவல் இன்கம் 30% 15 லெவலுக்கு. சாரி இந்த ஒரு நிமிஷம் இருங்க சார். ஓகே சார், கொஞ்சம் மாத்திக்கிறேன். இது புதுசா வந்த பிடிஎஃப், கொஞ்சம் அது டிஃபரெண்டா இருக்கு. நான் ஒரே செகண்ட் அதை மாத்திடுறேன். ஒன் செகண்ட் சார். இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ஓஐ டெய்லி 2%ங்க. ஸோ வாரத்தில் 5 நாள் நமக்கு 15 மாசம் கான்ட்ராக்ட்ல நமக்கு கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா லெவல் ஆன் ஆர்ஓஐ இன்கம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலைன் இன்கம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் 3 மில்லியன் இன்கம் இருக்குது. அப்புறம் ராயல்ட்டி இன்கம், சப்ஸ்கிரைபர் இன்கம், 10% கேஷ் பேஸ் இன்கம், அப்புறம் 5% டைரக்ட் இன்கம். இதில் இருந்து 2 இன்கம் இன்னும் வரல, அது இனிமேல் தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. அது ஆர்வகான இன்கம் நமக்கு இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துவோம். பேக்கேஜ் வந்து 153 600 1200 2400 4800 9600. ஓகே, இப்போ 150 பேக்கேஜ். இந்த 150 பேக்கேஜுக்கு நமக்கு என்ன கிடைக்கிது, நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஒரு 14000 ரூபா இந்திய மதிப்பில் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம வந்து இது வித்தவுட் ரெஃபரல், நான் ஒர்க்கிங். நீங்க யாரையும் ரெஃபரல் பண்ண தேவையில்லை. நீங்க எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை. ஜிபிடியில் நீங்க $180 கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க. டெய்லி உங்களுக்கு 2%, அதாவது $180 டெய்லி $3 உங்களுக்கு இன்கம். வாரத்தில் 5 நாட்கள், மாசம் 20 நாட்கள் உங்களுக்கான இன்கம். டெய்லி $3. ஸோ 20 × 3 = $60. டெய்லி 2%னா 20 நாளைக்கு மொத்தம் உங்களுக்கு 40%. ஸோ 40% ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $60 உங்களுடைய முதல் வருமானம். இப்போ மேலே இருக்குவாருங்க, ஃபஸ்ட்டு 1 அமௌண்ட் 150, உங்களுடைய மந்த்லி இன்கம் 40%, டெய்லி 2%னா 20 நாளைக்கு 40%. ஸோ $60. இந்த $60 உங்களுக்கு வித்ட்ரால் அனுமதிக்கிறது பார்த்தீங்கன்னா 30%. இந்த $60 30%ங்கிறது $18. ஸோ நீங்கள் ஒரு $150 ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு மாதம் என்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ, இப்ப இன்னைக்கு 4ஆம் தேதி அப்படின்னா அடுத்த மாசம் 4ஆம் தேதி நீங்க வித்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வராது. கரெக்டா நீங்க டேட் பண்ண ஜாயின் பண்ண டேட்ல இருந்து அடுத்த மாசம் 4ஆம் தேதி நீங்க வித்ரா செய்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், $18. உங்களுக்கு ஒரு மாசம் எவ்வளவு வந்திருக்கும், $60. இந்த $60 30% உங்களுக்கு வித்ரா அனுமதி. $18 நீங்க வித்ரா செய்து கொள்ளலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10% உங்களுடைய அப்ளைனுக்கு ஒரு கமிஷனா போகும். மீதி 60% $36 உங்களுடைய $150 பிரின்சிபல்ல காம்பவுண்டிங் ஆகி உங்களுக்கு 2வது மாதம் $186 ஆக இருக்கும். இதுதான் இந்த பிசினஸ்னுடைய சூப்பரான ஒரு ப்ராசஸிங் பிளான். இதை நம்ம இப்போ எளிமையா புரிஞ்சுக்கணும். நீங்க 150 வந்தாலும், நீங்க 300 வந்தாலும், 600 வந்தாலும் சேம் இதே தான். ஓகேங்களா, நீங்க எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் டெய்லி 2% 40% உங்களுடைய ஒரு மாத இன்கம், 20 நாட்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு 30% வித்ட்ரால் மந்த்லி ஒன்ஸ், 10% உங்களோட அப்ளையனுக்கான ஒரு மோனோலைன் இன்கம், 60% உங்களுடைய பிரின்சிபல்ல காம்பவுண்டிங் ஆகி 2வது மாதம் உங்களுடைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா $186 இருக்கும். ஸோ நீ 150 கொடுத்தீங்க, ஆனால் 2வது மாதம் உங்களுக்கு $186 இருக்கு. இன்னைக்கு இப்போ $186 உங்களுக்கு 2வது மாதம் உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 150 நம்ம டெய்லி 3னா $186 டெய்லி 3.6 உங்களுக்கு மாறும். அப்போ 2வது மாதம் உங்களுடைய 40% வருமானம் பார்த்தீங்கன்னா $74. இந்த $74 உங்களுக்கு 18% 30% வருமானம், 2வது மாத வருமானம் உங்களுக்கு $22. 2வது மாத வருமானத்திலிருந்து 10% உங்களுடைய 2வது பிளேனுக்கு மோனோலைன் இன்கம், மீதி 60% உங்களுடைய பிரின்சிபல்ல மீண்டும் காம்பவுண்டிங் ஆகுது. அப்போ 3வது மாதம் உங்களுக்கு $230 மாறிடுது. நீங்க $150 வந்தீங்க, 2 மாசம் வித்ட்ராலும் எடுத்துட்டீங்க, 18 + 22 கிட்டத்தட்ட $40 வித்ட்ராலும் எடுத்துட்டீங்க. ஆனா 3வது மாதம் உங்களுடைய பிரின்சிபல் $230. இந்த $230க்கு மீண்டும் 2% உங்களுக்கு டெய்லி காம்பவுண்டிங்கா உங்களுக்கு டெய்லி கிடைக்குது. அப்போ 3வது மாதம் உங்களுடைய இன்கம் $92. இந்த $92 உங்களுக்கு 30% வருமானம், உங்களுக்கு $27. 10% அப்ளையனுக்கு மீண்டும் 60% உங்களுடைய காம்பவுண்டிங். அப்போ 4வது மாதம் உங்களுக்கு $255 உங்களுடைய பிரின்சிபல், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 114, அதுலேருந்து 30% உங்களுக்கான வித்துட்டால் $34. 5வது மாதம் உங்களுடைய பிரின்சிபல் 354, 5வது மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 30% வித்துட்டால் வந்து $42. அப்போ பாருங்க, இந்த 5 மாசம் கணக்கு போடுங்க. நீங்க எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் 150, 300, 600, 1200, 2200, நீங்க எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் முதல் 5 மாதங்களில் உங்களுடைய பிரின்சிபல் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இதுதான் ஜிபிடியுடைய மிகப்பெரிய ஒரு புரிதலா இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் புரிதல் நமக்கு இதுதான் பேசிக். நான் $1200 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன்,
அஞ்சு மாசத்துல உங்களுக்கு 1800 கிடைச்சிடும். 150 ஜாயின் பண்ணிட்டேன், அஞ்சு மாசத்துல உங்களுக்கு 150 கிடைச்சிடும். எவ்வளவு எடுத்தாலும் சரி இந்த பேக்கேஜ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 6வது மாசம் இதே தான். 6வது மாசம் உங்களுடைய பிரின்சிபல் 439, உங்களுக்கான இன்கம் 175, அதுல 30% வித்ட்ரால் அனுமதி $52. இப்படி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வித்ட்ரால 30% அதிகமாயிட்டே இருக்கும், காம்பவுண்டிங் அதிகமாயிட்டே இருக்கும். அப்படியே பாருங்க, 52, 7வது மாசம் உங்களுக்கு 65, 8வது மாசம் உங்களுக்கு 81, 9வது மாசம் உங்களுக்கு $100, 10வது மாசம் உங்களுக்கு 124, 11வது மாசம் உங்களுக்கு 154, 12வது மாசம் உங்களுக்கு 198, 13வது மாசம் உங்களுக்கு 245, 14வது மாசம் உங்களுக்கு $304, 15வது மாதம் உங்களுக்கு $377. டோட்டலா கணக்கு போட்டீங்கன்னா 15 மாசம் கான்ட்ராக்ட் நீங்க கிடைக்கக்கூடிய மந்த்லி ஆர்ஓ இன்கமே $1,850. நீங்க கொடுத்தது எவ்வளவுங்க? 180. இப்ப உங்க கைக்கு மாசம் மாசம் வந்தது எவ்வளவுங்க? 1850. கிட்டத்தட்ட 12 மடங்கு உங்களுக்கு அதிகம். இது வரைக்கும் எங்கேயாவது நம்ம இப்படி ஒரு பிளானை பார்த்துக்கிறோமா? 15 மாதங்கள்ல நமக்கு 2 மடங்கு கிடைச்சதுக்கே நம்ம பயங்கரமா சூப்பரா நம்ம பிசினஸ் கொடுத்துக்கிறோம், நம்ம டீம் எடுத்துட்டு போயிருக்கிறோம். 2 மடங்கு நம்ம ஒரு 1 லாக்ஸ் கொடுத்தோம், 15 மாசத்துல 2 லட்சம் ஆகுதுனால பெரிய பிசினஸ், பெரிய பிளான். பட் அதுவே நடக்கல. ஆனா இங்க ஜிபிடி பாட்ல ஒரு 15 மாதங்கள்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஜாயின் பண்ண தொகையிலிருந்து ஒரு 12 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சக்சஸ், எவ்வளவு பெரிய மாற்றம், இது எத்தனை பேருக்கு கட்டாயம் அவசியம் தேவை அப்படிங்கறத புரிஞ்சு. ராஜேஸ்வரர் அதான் சொல்லுவாங்க, நீங்க வாய்ப்பை மிஸ் பண்றீங்க, கொட்டி கிடக்குது வாய்ப்பு. நீங்க கற்பனைக்கு மெட்டாத கனவிலும் காணாத ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. நான் முன்னாள் கூட ரெண்டு நாள் கூட அப்படிதான் சொன்னேன், நம்மளுடைய நான் நினைச்சு கூட பாக்கல எப்படி ஒரு விஷயம் நடக்கும் சொல்லிட்டு. நம்ம கனவுல கூட இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளவு வரும் அப்படி நினைச்சிருக்க மாட்டோம், இதுக்கு இது வந்தா போதும் நினைச்சிருப்பான். அதையெல்லாம் கடந்து அது போயிட்டு அதாங்க. அது மட்டும் இல்ல, 15வது மாதம் உங்களுடைய பிரின்சிபல் காம்பவுண்டிங்காவது சொல்லுவோம்ல, அது எவ்வளவு காம்பவுண்டிங்கா இருக்குதுங்க? $3,901 உங்களுக்கு 15வது மாதம் காம்பவுண்டிங் இருக்குது. உங்களுடைய பிரின்சிபல், உங்களுடைய தொகை, இதுவும் உங்களுக்கு 15வது மாதம் நிறைவில் 16வது மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ரெண்டையும் கணக்கு போட்டீங்கன்னா உங்களுடைய இன்கம் $5,751, இந்திய மதிப்பில் ₹5,17,000. தாங்க ஜிபிடி மாசம். இந்த வித்ட்ரால் வந்து உங்களுக்கு சின்ன இது இருக்கு. இந்த வித்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா 15, 30, 45, 60, 75, 90, 105, 120, 135, 155, 180 இப்படி 15 மடங்கள்ல வித்ட்ரா எடுக்க முடியும். இப்போ உங்க வேலட்ல இப்போ $22 இருக்கலாம், $18 இருக்கலாம், நீங்க 15 வித்ட்ரா எடுக்கலாம். $3 உங்களுடைய பேலன்ஸ்ல வேலட்ல உங்களுடைய சைட்ல அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் மாசம் எவ்வளவு வருதோ அது 32-34 இருந்ததுன்னா நீங்க $30 வெளியே எடுத்துக்கொள்ளலாம், பேலன்ஸ் உங்களது அப்படியே இருக்கும். 3வது மாதம் 4வது மாதம் உங்களுக்கு ஒரு 55 வருடம் 45 எடுத்துக்கலாம், $8 அப்படியே இருக்கு. இது மாதிரி நீங்க 15, 30, 45, 60 மடங்குல நீங்க வித்ட்ரா எடுத்துக்கொள்ளலாம். வருது இது வந்து பாத்தீங்கன்னா 150 பேக்கேஜ். இதுவே நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பேக்கேஜ் இருந்தா உங்களுடைய இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா $3,699. அப்படியே 12 மடங்கு, 300க்கு 12 மடங்கு வச்சுக்கோங்க. டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா $11,502, இந்திய மதிப்பில் $1,035,000. இது $600 இருந்ததுன்னா $7,399, $15 ஆர்ஓ இன்கம். பிரின்சிபல் உங்களுக்கு $15,605, டோட்டல் பார்த்தீங்கன்னா $23,004, இந்திய மதிப்பில் $2,70,000. இதுவே $1,200 இருந்தா $13,000 நீங்க வித்ட்ரா எடுக்கிறீங்க, $1,08,000 ₹10,000 கொடுக்குறீங்க. உங்களுக்கு இன்கம் 12 மடங்கு, கிட்டத்தட்ட $13,00,000 உங்களுக்கு வருது, $12,00,000 மேல வருது. அதனோட பிரின்சிபல் உங்களுக்கு இது 25 மடங்கு மேல இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மடங்கு, கிட்டத்தட்ட ஒரு ₹40,00,000, $1,800. $2,400. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு $82,00,000, $4,800. இது பாத்தீங்கன்னா ஒரு $1,65,00,000, $9,600. இது $3,31,00,000. இப்ப இன்னைக்கு $9,500 வந்து ஐடி பாத்துருப்பீங்க, நிறைய பேர் $9,500 போட்டுருக்காங்க. அவரவர் பொருளாதாரத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி, அவர்கள் பொருளாதாரத்துடைய சூழல் தகுந்த மாதிரி நீங்க இந்த பிசினஸ் எடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன லட்சியம், என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாருக்கும் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு. முதல்ல நாம வந்து எல்லாரும் விடுபட வேண்டியது நம்மளுடைய கடன் சுமையிலிருந்து, மனதில் இருக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து எல்லாரும் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க 11 மாசம், 12 மாசம், 13 மாசத்துல போகன் சார் அழகா சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் கார் வாங்கிட்டேன், இன்னைக்கு நான் வந்து நகை வாங்கிட்டேன், இன்னைக்கு நான் இடம் வாங்கிட்டேன். இந்த வார்த்தையை இது வரைக்கும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியே யாருமே கேட்கல, ஃபர்ஸ்ட் டைமா இந்த வாக்கியங்களை கேட்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்கும் போது ஒரு அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதாங்க இந்த பிசினஸ்.
இந்த பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங், அதாவது ஒர்க் அல்லாத, சாரி இது வந்து ஒர்க் தேவையில்லை, முழுக்க முழுக்க வந்து நான் ஒர்க்கிங் வித்தவுட் ரெஃபரல், நீங்க எந்த வேலையை செய்யலைன்னா எது உங்களுக்கு நடக்கும். சரி, எனக்கு நிறைய பேர் தெரியும் நான் வந்து இந்த பிசினஸ் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் இன்கம் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம நான் ஒர்க்கிங் இன்கம் பார்த்தோம், இப்ப நம்ம ஒர்க்கிங் இன்கம் பார்ப்போம். ஜஸ்ட் செகண்ட், கொஞ்சம் நான் வாட்டர் ஷாப். சார், கோகாஸ்டா இருக்கிறவங்க என்னுடைய ஆடியோவோ இல்லை என்னுடைய விசுவல்ல ஏதாவது தடை இருந்தனா எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது நான் ஒர்க்கிங், நீங்க வேலையே செய்யலைன்னா கூட அந்த 15 மாசம் கான்ட்ராக்ட்ல நீங்க எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ 12 மடங்கு அதிகமா உங்களுக்கு 15 மாசம் இன்கம் வித் உங்களுடைய பிரின்சிபல், 5 மடங்கு உங்களுக்கு 40 மடங்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதுவே பெரிய விஷயம், இதுவே நம்ம கற்பனை கேட்டா விஷயம். இதுல நீங்க ரெஃபரல் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு $150 ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி, வெறும் $150 ஒரு பெரிய டீம் எடுத்து அவருக்கு அந்த ஒரு 40 மடங்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா, அதே அவர் டீம் எடுத்து அந்த $150 ஒரே அடியில பிசினஸ் பண்ணி போனார்னா, அதுல இருந்து அந்த 5 லட்சம் ரூபாய்ல இருந்து இன்னும் 10 மடங்கு 20 மடங்கு அவரால் சம்பாதிக்க. அதுதான் ஒர்க்கிங். ஒர்க்கிங்க்கு எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு, பெரிய சக்சஸ் இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா ஒர்க் நடக்காம இந்த உலகத்துல எந்த பிசினஸும் நடக்காது. அப்ப ஜிபிடியில பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ணீங்க, நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் இருக்கு, அது என்ன இன்கம் அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆன் ஆர்ஓ இன்கம். இது என்ன சார் ஆன் ஆர்ஓ இன்கம்னா, இப்ப நீங்க முதல் மாசம் ஜாயின் பண்றீங்க, ஒரு $150 ஒரு $18 நீங்க வித்ரா எடுக்கிறீங்க. ஓகே, இதுல இருந்து ஒரு 30% எடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மெம்பர்ஸ் 2 கொடுத்துக்கிறாங்க, மினிமம் ரெஃபரல் நீங்க 2 பேரை ரெஃபரல் பண்ணிக்கணும். இந்த லெவல் இன்கம், ஆர்ஓ இன்கம், இனி வரக்கூடிய எல்லா இன்கம் பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபரல் வந்து மினிமம் 2 கம்ப்ளீட் பண்ணணும். 3 மில்லியன் இன்கம்க்கு நீங்க மினிமம் 3 நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இது மாதிரி நீங்க ஒரு 3 ரெஃபரல் பண்ணீங்கன்னா 6 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்கும். இங்க ஒரு 15 லெவல்ல எல்லா வகை இன்கமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த 15 லெவல் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கணும், எல்லா இன்கமும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மினிமம் டைரக்ட் வந்து 7 பண்ணணும். இது கண்டிஷன் இல்ல, அவரவர் வருவாய்க்கேற்ற வறுமையை உருவாக்கிக்கிறது உங்களுடைய திறமை. எனக்கு 15 லெவல் இன்கம் வேணும் சார், இங்க இருக்கக்கூடிய எல்லா லெவல் இன்கம் வேணும்னா நீங்க ஒரு 7 டைரக்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு 2 லெவல் போனா உங்களுக்கு எல்லா இன்கம் கிடைக்கும். நீங்க 7 பேர் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க 7 டைரக்ட் கொடுத்துருங்க, 70 டைரக்ட் கூட கொடுங்க, எவ்வளவு டைரக்ட் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு இன்கம் உங்களுக்கு பெருசு பெருசா கிடைக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா மினிமம் உங்களுடைய லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆவதற்கு 2 பேர் கட்டாயம் உங்களுடைய தகுதி, 3 பேர் கொடுத்தீங்கன்னா 3 மில்லியன் இன்கத்துக்கு தகுதி, 3 பேர் கொடுத்தீங்கன்னா 6 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் வரும், 3 பேரோட நிறுத்திட்டீங்கன்னா. இதே நீங்க 7 டைரக்ட் கொடுத்தீங்கன்னா 15 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் வரும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோ. இது ஆன் ஆர்ஓ இன்கம். உங்களுடைய முதல் மாத வித்ட்ரால இருந்து 30% அது வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இருந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், $0.72 கிடைக்கும். அதாவது இந்திய மதிப்புல ₹65. அது ஃபர்ஸ்ட் மாசம். இப்போ உங்க 2 பேருக்கு இல்ல, இன்னும் 2 பேர் வராங்க, மினிமம் ஒரு 4 பேர் வராங்க, அவங்களும் முதல் மாத வித்ட்ரா எடுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது நம்மளுடைய 15 லெவலுக்கும் அவங்க ஜாயின் பண்றவங்க எல்லாருமே எடுக்கக்கூடிய முதல் மாத வித்ட்ரால இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். ஓகேங்களா, முதல் 1 மாசத்துக்கு எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா அவங்க ரெஃபரல் பண்ணல, ஒர்க் பண்ணல கூட அவங்க 1 மாசம் 2 மாசம் எல்லாம் இன்கம் எடுத்துருவாங்க. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்கம் வந்துருங்க. அப்ப 2வது மாதம் பாத்தீங்கன்னா அவங்க 4 பேருக்கு கிடைக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $1.44. அதுக்கப்புறம் 3வது மாசம் 4வது மாசம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வித்ரால இருந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் 4 பேர், ஏன்னா அவங்க 2 பேர் ரெஃபர் பண்ணாங்க 4 பேர் வந்துருவாங்க. இது வந்து 2 மேட்ரிக்ஸ்ல ஒரு மாடலுக்காக போட்டிருக்குது. இது 3 மேட்ரிக்ஸ்லயும் போகலாம், 5 மேட்ரிக்ஸ்லயும் போகலாம். அப்ப 2 மேட்ரிக்ஸ்ல போனாலே உங்களுடைய ஃபர்ஸ்ட் மாதம் இன்கம் 15 லெவலுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட USD $2,23,592 கிடைக்குங்க. இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா ஒரு 21 லட்சம் நீங்க சாதிக்கலாம் முதல் மாத வித்ட்ரால் மட்டுமே. இப்ப உங்ககிட்ட 2 பேர் வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் மாத வித்ட்ரால் வந்து உங்களுக்கு ஒரு 2%, அவங்ககிட்ட 4 பேர் வராங்க, அவங்களுடைய முதல் மாத இன்கம் மட்டும் தான் இது. இப்ப 8 பேர் அவங்களுடைய முதல் மாதம் இன்கம், 16 பேர் அவங்களுடைய முதல் மாத இன்கம், 32 பேர் அவங்க முதல் மாதம் இன்கம். இது ஒரு வகையான இன்கம், ஆன் ஆர்ஓ இன்கம். அப்புறம் ஒரு இன்கம் பார்ப்போம், இது ஒரு மோனோலைன். இந்த மோனோலைனுடைய டிசைன் தான் இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங்லயே பார்க்காத ஒரு விஷயம். அந்த ஜேவி சார் தான் ரொம்ப அதை வந்து ரொம்ப அழகா பார்ப்பாங்க, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லுவாங்க, அதுதான் அவங்களோட கவனத்தை ஈர்த்தது.
இந்த மிகப்பெரிய சக்சஸ் காரணமா இதை அவர் நல்லா கவனிச்சுட்டதுனாலதான் அவர் மிகப்பெரிய லீடரா இருக்கிறாங்க. அவருடைய இன்கம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க. ஏன்னா பெரிய நிறைய டெஸ்ட் மாடல்ல சொன்னீங்கன்னா நிறைய பேர் பழைய பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேடை ஏறி அவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு சம்பாரிச்சுன்னா எல்லாமே ஒரு நாடகமா தெரியும். ஆனா இங்க இருக்கிற லீடர்ல நீங்க இன்கம் கிடைக்கணும்னா மிரண்டு போயிருவீங்க, நம்பிக்கையே வராது. ஆனா எல்லாமே ரியல் ரியாலிட்டியா இருக்கக்கூடியது. நம்ம கற்பனைக்கும் எட்டாத கனவிலும் பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதுதான் ஜிபிடி. இப்போ மோனோலைன் இன்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ உங்க கீழே ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்றாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மாதம் வித்துட்டா எடுக்கிறாங்க, அதுல இருந்து 6-10% உங்களுக்கு இன்கம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு 30% கிடைக்குது, 60% காம்பவுண்டிங் ஆகுது, 60-30-90 பேச்சு 10% வந்து மோனோலி இன்கமா போதும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அந்த மோனோலி இன்கம் தான் உங்க கீழே ரெண்டு பேர் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு $12 வரும். இப்போ அவங்க கீழே ஒரு 4 பேர் வராங்க, அந்த 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் மாசம் எடுத்துறாங்க, அது உங்களுக்கு வராது. அவங்க 2வது மாசம் வித்துட்டா எடுக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு அந்த 4 பேர்ட்டு வந்து உங்களுக்கு $7 $28 வரும். இந்த 4 பேர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 8 பேர் வராங்க, அந்த 8 பேர் வந்து 3வது மாதம் இன்கம் எடுப்பாங்க. அந்த 3வது மாதம் இன்கம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருந்து ஒரு $72 $9 ஒரு நபர்கிட்ட இருந்து $72 கிடைக்கும். அப்புறம் 4வது வேலை 16 பேர் இருப்பாங்க, அவங்க 4வது மாதம் இன்கம் வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு இன்கம் வரும்னா ஒரு $160 வரும். அப்புறம் 5வது மாதம் லெவல்ல ஒரு 32 பேர், அவங்க 5வது மாதம் இன்கம் இடும்போது உங்களுக்கு $440 கிடைக்கும். இப்போ 15வது லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் 15வது மாதம் வித்ட்ரா எடுக்கும்போது உங்களுக்கு $125 தருவார். எவ்வளவு? $125. இது $180. இன்னைக்கு $9,500 வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஒரு ஐடி போட்டுக்குது. ஒருவேளை உங்களுக்கு 15வது லெவல்ல கீழே டவுன்ல ஒருத்தர் 9600 ஐடி யூஎஸ்டி ஜாயின் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவர் 15வது மாதம் வித்ட்ரா எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் 15வது மாதம் வித்ட்ரா எடுக்கும் போது நீங்க 15வது அப்ளைனா இருப்பீங்க, உங்களுக்கு வரக்கூடிய இன்பம் சொன்ன நம்ப மாட்டீங்க, $8,00,000. நீங்க இதுல பிடிஎஃப்ல இருக்கு போய் பாருங்க, $8,00,000 15வது லெவல்ல உங்களுக்கு இன்கமா வரும். இதாங்க ஜிபிடி. அப்ப இந்த $180 15வது லெவல்ல ஒருத்தர் வித்ட்ரா எடுத்தாருனா 125, இதே 300 இருந்ததுன்னா உங்களுக்கு 250, இதுவே 600 இருந்ததுன்னா உங்களுக்கு 500, இதுவே 1200 இருந்தா உங்களுக்கு 1000. அது 1200 இருந்தா எவ்வளவு வருதுங்க? $1,000 வருது. அப்போ 9200 இருந்தா உங்களுக்கு 8 லட்சம் வராதா? இதுதாங்க சிம்பிள். இப்படி லெவல்ல எப்பவுமே சார் சொல்லுவாங்க கீழே போக 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 கம்மியாகும். ஆனா இங்க பாங்க கீழே போக போக ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா $6, 2வது லெவல்ல $7, 3வது லெவல்ல உங்களுக்கு 9, 4வது லெவல்ல 10, 5வது லெவல்ல 14, 6வது லெவல்ல 17, இப்படி லெவல்ல அதிகமாயிட்டே போகுது. இதாங்க மோனோலைன். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளான், ஒரு டிசைன் இருக்கு அப்படின்னா இந்த மோனோலைன் தான். இந்த இன்கம்ல மட்டும் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? வெறும் $150 உங்க டீம் போகுது 15 லெவல் வரைக்கும். வெறும் 2 டீம், 7 பேர்ல 2 பேர் தான் டெவலப் ஆகிறாங்க, 5 பேர் ஜாயின் பண்ணி அவங்க நான் ஒர்க்கிங்கா இருக்கிறாங்க, 2 பேர் தான் ஒர்க் பண்றாங்கல்ல கூட. உங்களுடைய 15வது லெவல்ல உங்க டோட்டல் வரக்கூடிய இன்கம் 61,000 யூஸ்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, சாரி 61 லட்சம் யூஸ்டி கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல. இது 100% சார் நம்ம டீம் அது மாதிரி போகுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. எவ்வளவு வேணாலும் போட்டுமே நமக்கு என்னல சார், ஒருத்தர் ஓடட்டோ ஒருத்தர் உட்காந்துருக்கட்டோ ஒருத்தர் படுத்துருக்கட்டும் எப்படி வேணாலும் போகட்டும் சார். நீங்க அதுக்கு தகுதி ஆயிட்டீங்க, 2 பேர் கொடுத்துட்டீங்க, 3 பேர் கொடுத்துட்டீங்க, 7 டைரக்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ உங்க டீம் போயிடுச்சு கீழே 15 லெவல்ல உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தானே, எவ்வளவு இன்கம் வந்தானே, இதுல இருந்து 10% வந்தானே, 50% வந்தானே, 1% கூட உங்களுக்கு வந்து $600,000, 10% கூட ஒரு $100,000. இது வந்து நம்ம கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் நமக்கு ஜிபிடி கிடைச்சிருக்குது. ஸோ பிசினஸ் கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா எடுங்க. அடுத்து ஒரு 3 மில்லியன் இன்கம், இது 150 மாடலா சொல்லிக்கிறேன், அதை அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்க கட்டாயமா நீங்க 3 டைரக்ட் கொடுத்துக்கணும். ஸோ இதுக்கு கட்டாயம் வந்து நீங்க ஒரு 3 டைரக்ட் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லெவலில் 3 பேர் உங்களுக்கு 5%, உங்களுக்கு இன்கம் வந்து $22 கிடைக்கும். 2வது லெவலில் 9 பேர் வருவாங்க, உங்களுக்கு 1%, உங்களுக்கு $13 கிடைக்கும். 3வது லெவலில் 27 பேர் வருவாங்க, உங்களுக்கு 1%, $40 கிடைக்கும். 4வது லெவலில் 81 பேர் வருவாங்க, உங்களுக்கு 0.5%, உங்களுக்கு $60 கிடைக்கும். 5வது லெவலில் 240 பேர் இருப்பாங்க, உங்களுக்கு அப்பவும் 0.5, $180. இந்த மாதிரி 15வது லெவலுக்கு உங்களுக்கு 0.10% கிடைக்கும். டோட்டலாக கணக்கு போட்டிங்கன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டார் இருக்கு, ஏரியா ஸ்டாரு, அப்புறம் நோவிஸ், ஜூனியர், டீம், லைஃப் செவன் ஸ்டார், நேஷனல். இந்த கடைசியாக 15வதுல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அம்பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு நேம் இருக்கு. இது டோட்டல் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 கோடி ரூபா உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 3 மேட்ரிக்ஸில், அது 4வது இருக்கலாம், 5வது இருக்கலாம், 6வது இருக்கலாம், உங்களுடைய 3 பேர்ல 30 பேர் கொண்டு வரலாம். அந்த 30 பேர் சேர்ந்து
மூணாவது லெவலே ஒரு 300 பேர் வரலாம், எப்படி வேணா நடக்கலாம். எப்படி வேணா நம்மளுடைய லெவல் கான்செப்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா போகலாம். செகண்ட் லெவல்ல 3 பேர் தான் இருக்கணும் அவசியம் இல்ல, 10th லெவல்ல 300 பேர் தான் இருக்கணும் அவசியம் இல்ல, எப்படி வேணா போகலாம். ஆனா இது ஒரு மாடலுக்காக 3 மேட்ரிக்ஸ்லயே போனா கூட உங்களுக்கு இந்த இன்கம் இருக்கு. லெவல்ல அதிகமாக அதிகமாக நீங்க ரெஃபரல் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு இன்கம் நீங்க அதிகப்படுத்த கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத, எவ்வளவு டீம் வேணும், எவ்வளவு தேவை, எவ்வளவு கால நேரங்க நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நீங்க டீம் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுங்க, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்க, அந்த டீம் என்கரேஜ் பண்ணுங்க, டீமோட நல்லா ஒரு ஜாலியா இந்த பிசினஸ் எடுத்துட்டு போங்க. நிச்சயமா அந்த இன்கம் எல்லாமே உங்களுக்கு அமோகமாவே கிடைக்கும். இது அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம், 1200, 2800, 9000 இது ராயல்டி இன்கம் இனிமே தான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் சப்சிடரி இன்கம், இதுவும் நம்மளுடைய போர்ட் ரேட வந்து நம்ம யாராவது ஃபைனான்ஸ் இதில் போயிட்டு நம்ம இணைச்சு அவங்க ஒரு ஓனர் ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் இருக்கு. ஸோ டைரக்ட் இன்கம் வந்து 5%. நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு டைரக்ட்டுக்கு 5%, $150 நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா $7.5 உங்களுக்கு இன்கம் இமீடியட்டாக வரும். இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணீங்கன்னா $15 வந்துடும், அது வித்தின் செகண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் இன்கமுக்கும் நான் ஒர்க்கிங்கும் ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. உங்களுக்கு மந்த்லி வரக்கூடிய ROI இன்கம் என்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்களோ இன்னைக்கு 4th தேதி, அடுத்த மாசம் 4th தேதி நீங்க வித்ரா எடுத்துக்கலாம். ஆனா ஒர்க்கிங் இன்கம் நீங்க எப்ப வேணாலும் ஒர்க் பண்ணி நீங்க எப்ப வேணாலும் வித்ரா எடுத்துக்கலாம். மினிமம் $15 அங்கேயே வித்துட்டா. ஸோ ரெண்டு இன்கம் இருக்கும் உங்களுடைய சைட்லயே, ஒர்க்கிங் இன்கம் நான் ஒர்க்கிங் சொல்லிட்டு. எப்பெல்லாம் அதுல 15 ஃபுல் ஆகும் அப்பப்ப நீங்க வித்ரா எடுத்துக் கொள்ளலாம். அப்போ நான் ஒர்க்கிங் இன்கம் நீங்க வித்தின் செகண்ட்ல ஒரு 5 பேர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $35 வந்துக்கன்னா நீங்க $30 வித்ரா அப்பவே எடுத்துக்கலாம். கீழே லெவல்ல இன்கம், மோனலைன் இன்கம், ஆர்வ இன்கம்லாம் வருது உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு $20 வந்திருக்கு அப்படின்னா $15 எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு $45 இருக்கா 45 எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு $80 இருக்குது அப்போ $80 எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நேரம் காலம் தடை இல்லை. 24 மணி நேரமும் நீங்க ஒர்க்கிங் இன்கம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஆர்வ இன்கம் என்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்களோ மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா எடுக்கலாம். 15 மாதங்களுக்கு உங்களுக்கு அது கான்ட்ராக்ட். ஓகே சார், இன்னும் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போது அது எல்லாமே நீங்க உங்களுடைய அப்ளை கேட்டுக்கோங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்றது ரொம்ப ஈஸி. யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்க ஒரு அவங்களுடைய லிங்கை வாங்க வாட்ஸ்அப்ல, அதை டச் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது குரோம் போகும். உங்களுடைய பயட் அவுட் அவர் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா ஒரு USDT அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கோம், அதே நீங்க ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா USDT அட்ரஸ் அப்படிங்கறதா உங்களுக்கு வந்து ஒரு நீங்க பணம் கிடைக்க திரும்ப பெறக்கூடிய உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ். அதை நம்ம போயிடுவோம் 1 செகண்ட்ஸ். தேங்க்யூ. பண்றீங்க அப்போ உங்களுக்கு ஒரு USDT அட்ரஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வேலெட்ல நீங்க வந்து ஒரு Pep20 அட்ரஸ் நீங்க கொடுக்கணும். இப்ப ட்ரஸ்ட் வேலெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரஸ்ட் வேலெட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ பிளே ஸ்டோரில் இதான் ட்ரஸ்ட் வேலெட்டு. நீங்கள் போய் TRUST அப்படின்னு ட்ரஸ்ட் வேலெட்னு வந்துடும். ஸோ அதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு 12 கீவேர்ட்ஸ் கிடைக்கும். அதை பத்திரமா எழுதி வச்சுட்டு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை கரன்சியுமே நீங்கள் சேமிக்கலாம். ஸோ நோ உங்களுடைய ஓன் லாக்கர் மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு லாக்கர் வச்சுருக்கீங்க காற்று வச்சு, இல்லை வேற ஏதாவது பெரிய நல்ல ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய லாக்கர் வச்சிருக்கீங்க. அது சீக்கிரட் பேர்ஸ் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் தெரியும் அந்த பாஸ்வேர்டு. அதை உங்களை தவிர யாருமே திறக்க முடியாது. அந்த மாதிரி தான் இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கர் தான் ட்ரஸ்ட் வேலெட். இப்போ இங்கே இருந்து நீங்க பெறக்கூடிய யூனிவர்சிட்டியை நீங்க எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க பணமாக மாற்றிக்கொள்ளலாம். INR அது பேங்க். இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். ஜிபேக்கு தான் முக்கியமான டூல்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க பணத்தை சேமிப்பதற்கு அதிகப்படியாக சேமிப்பதற்கு உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் வேலெட் தேவை. இதை விற்பனை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் தேவை. எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பேங்க் மாதிரி கம்பல்சரி KYC கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு KYC தேவையில்லை. பிளே ஸ்டோர்ல ட்ரஸ்ட் வேலெட்டை பதிவிறக்கம் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி கீவேர்ட்ஸை நீங்க பத்திரமா அந்த 12 வார்த்தைகளை உங்க டைரியில எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய முதன்மையான, எல்லோருமே அறியக்கூடிய முதல் டூல்ஸ். இந்த ட்ரஸ்ட் வேலெட்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த USDT இருக்கும், இதனுடைய ரிசீவிங் அட்ரஸ் இதுதான். இது தொட்டீங்கன்னா நீங்க காப்பி ஆடும். இந்த காப்பி இந்த அட்ரஸை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அங்க Pep20 வேலெட் அட்ரஸ் கேட்டுக்கும். அதை நீங்க இந்த அட்ரஸ் அங்க கொடுத்துட்டீங்கன்னா அது சிஸ்டம் எடுத்துக்கும். உங்களுக்கு வரக்கூடிய மாசம் மாசம் கிடைக்கக்கூடிய USDT இந்த ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு உங்களுக்கு டிராவல் ஆயிடும்.
இங்க வந்திருக்குது பாருங்க, இந்த 13.5 நம்ம ஜிபிடி இருந்து வந்தது பாருங்க, 13.5 இப்போ ஃபினான்ஸ் எடுத்துக்கணும், ஃபினான்ஸ் யூஸ் பண்ணுறேன், பிட்கெட் யூஸ் பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எல்லாமே நமக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேஒய்சி கொடுத்து தான் நீங்கள் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பாட் அப்படிங்கிற போயிட்டு டெபாசிட் போயிட்டு இங்கே நம்ம யூனிவர்சிட்டியை செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயின் நம்ம வந்து ஜிபிடியில் ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயின் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிற இந்த காப்பி பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வந்துட்டு நாம இந்த அட்ரஸ் கொடுத்து ட்ரஸ்ட் வேலெட் இருந்து காயினை எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்து வந்துடலாம். எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இங்க பி டு பிலையும் பண்ணலாம், இல்ல நமக்கு இங்க அபிஷியல் பினான்சியலே நம்ம கையலாரா மாத்துறதுக்கான ஒரு வழிமுறை வச்சுக்கிறாங்க, நம்ம பேங்க்குக்கு அவங்களே டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுடுவாங்க. இல்ல இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு காயின் டிசிஎஸ் இருக்கு, அங்கேயே நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், அங்கேயே நீங்க வித்தின் செகண்ட்ல நீங்க பணமாக மாற்றிக்கொள்ளலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டும் கட்டாயம் தேவை. இதை நீங்க கொஞ்சமா அப்படி தெரிஞ்சுக்கும். ஒரு எக்ஸலண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு பொக்கிசம், நமக்கு கிடைச்ச ராஜா சார் மூலமா கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசம். இதை நம்ம பல பேர் பல விதமா நம்ம பார்வையில பாத்துக்கிறோம். நீங்க எப்படி எல்லாம் பாக்குறீங்களோ, நீங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களோ அதே பார்வை அதே பொருள் கொண்டுதான் நாங்களும் பார்த்தோம், நாங்களும் எடுத்தோம். ஒரு மாசம் இந்த எல்லாமே கடந்து வந்து அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல பாத்தீங்கன்னா அது பெரிய இதை தெரிஞ்சு எனக்கு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து 2019 இருந்து இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சி மார்க்கெட்ல நான் கொஞ்சம் இருக்கிறேன், அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வச்சுக்கிறேன். என்னுடைய INR பணம் முழுவதுமே கரன்சியா தான் இருக்கு. எப்பெல்லாம் தேவை INR மாத்திக்குவேன், அது எல்லாமே என்னோட கரன்சியா இருக்கு. ஏன்னா கரன்சியா இருந்ததுன்னா விலை ஏறும். INR பணமா இருந்தா 10 லட்சம்னா 5 லட்சம், 10 லட்சம் 5 லட்சமா தான் இருக்கும். இதே கரன்சியா இருந்தா அது 12 லட்சமா மாறும், 13 லட்சமா மாறும், 5 லட்சமா மாறும். ஏன்னா அது மார்க்கெட் இல்லையா, அதனால வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எப்பெல்லாம் தேவையோ நம்ம பணம் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து இது நமக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு வந்து சார் வந்து நம்ம கொடுத்துக்கிறாங்க. சாருடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே இந்த வாய்ப்பை எடுக்கணும், எல்லாருமே பெரிய அளவில் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறதா அவருடைய எண்ணம். அவருடைய இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி தயவு செஞ்சு இதைய பழைய தோல்விகளோடு பழைய கசப்புகளோடு இதை ஒப்பிடாதீங்க. எதையுமே புதுமையா பாருங்க, ஒன்றோடு ஒன்று மாறுபட்டது எதுவுமே, எதையும் எதோடு ஒப்பிட முடியாது. இந்த பிரபஞ்சத்துல நமக்கு செய்திகள் நிறைய வரும், எது சரி எது தவறு என்று பார்த்துக்கொள்ளக்கூடிய இது நமக்கு இருக்கு, சென்ஸ் நமக்கு இருக்கு. அப்ப இந்த ஜிபிடி 1 இயர் எப்படி போயிட்டு இருக்குது, இங்க இருக்கிற எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற எப்படி இன்கம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, உங்களை அழைத்தவர்களிடத்தில் நீங்க சரியா கலந்து பேசிட்டீங்கன்னா, இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா அந்த பிசினஸ் எடுங்க, மிகப்பெரிய சக்சஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு என்னுடைய பெர்சன்டேஜ் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப அற்புதமா பிளான் பிரசன்டேஷன் பண்ணீங்க. ஓ அன்பு, இதுல வந்து கிராஸ் லைன் அந்த லைன் இந்த லைன்ல இல்ல, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் சந்திங்க, எல்லாருமே நான் அப்படிதான் நான் எப்பவுமே நினைப்பேன். நானு என்னை அப்படிதான் பழக்கிக்கிட்டேன், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அருமையா இருந்துச்சு. இன்னொரு அப்டேஷன், இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து ஜிபிடி காயின் வாங்கினவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆச்சரியப்படுறாங்க. 1200 USDT போட்ட மனுஷன் 67 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கிறான், ஒன்லி 110,000 போட்டு 14 மாசத்துல. அதெல்லாம் பார்த்துட்டு ஐடியத்தை பார்த்துட்டு பிரமிக்கிறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, எந்த சம்பாதிக்காம போட்டு, அந்த போட்டு சம்பாதிக்காம எப்படி கொடுக்கும், எப்படி கொடுக்க முடியும்? இன்னும் சில பேர் சேர்ந்துட்டு நம்பிக்கை இல்லாமையும் பயந்துகிட்டு, என்னைக்கும் பயந்து வாழாதீங்க, துணிஞ்சு வாழுங்க. துணிவே துணைன்னு நம்ம சொல்றோம், நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும், சரிங்களா? அது மாதிரி வந்து அந்த எல்லை விட்டு வாங்க. நம்மளோட மைண்டுக்குள்ள 350 அறைகள் இருக்குது, அந்த அறைகள்ல நம்ம 3-2 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். 5வது ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன்லாம்
ஏழாவது எட்டாவது அரை வரல போயிருக்கிறாங்க. அதனாலதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து தொடர்ந்து கன்சன்ட்ரேட் பண்றதில்ல, ஒரே முயற்சியா பண்றதில்ல. அங்க பத்தடி தோன்றோம், ராமசாமி சொன்னா இந்த கதையில அந்த கம்பெனில போட்டுறா, கந்தசாமி சொன்னா அதுலயும் ஒண்ணு போட்டுற பரவாயில்ல, சரி போட்டுறா. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சில் வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்சு நம்மளுக்கு அப்டேஷன் வந்துடும். காயின் வாங்கினவங்க எல்லாரோடைய காயினும் எக்ஸ்சேஞ்சில் வந்துடும். எக்ஸ்சேஞ்சில் வாங்க போகிறோம், பல கோடிக்கு அதிபதி ஆகுறீங்க. இது மட்டும் இல்லை, இ காமர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிளாக் செயின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வருது. கம்பெனி சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. சாரி, எனக்கு இன்னும் இருமல் கொஞ்சம் இருக்குது. வாங்க பெரிய லெவலில் நம்ம ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலிக்காக வேலை செய்கிறோம்னாக்க காலங்காத்தாலே எழுந்திரிச்சு பயந்துடிச்சு ஓடுறோம். நேரம் ஆயிடுச்சுனாக்கா அங்கே கிட்டு வாங்குறோம், கூணி குறுகி வேலை செய்யறோம். 30,000, 20,000, 15,000 சம்பளத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஏன் நம்ம வந்து காலையிலிருந்து நம்ம பேச முடியாது? ஆளே தெரியாதவங்களெல்லாம் இன்னைக்கு இதுல சேர்ந்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா டீம் உருவாக்கி நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அதனால வந்து வெற்றி நமக்கு நிச்சயமா கிடைக்குது. ஜிபிடியில பெரிய நிறுவனமா மாறிட்டு வருது. நான் நேத்துக்கு சொன்ன மாதிரி அன்னைக்கு பிராண்டா மாறிட்டு வருது. ஸோ எல்லாருமே முடிஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு வந்து நான் இன்னொரு 4-5 நாளையில வந்து யூட்டிலிட்டி ஆப் வந்துருச்சு. ஆப்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் ஒரு பெரிய இன்கம் இருக்குது. அதுக்கும் நீங்க டீம் உங்களுடைய லைஃப் லைன் எல்லாத்தையும் உங்களுடைய லிங்க் அனுப்பி அதுல இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா காயின் வாங்க வைங்க. வாங்க வச்சு அதுல இருந்து பெரிய வருமானம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அத்தனை கோடீஸ்வர நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிளான் ரொம்ப அருமையா எடுத்திருந்தாரு. ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு எல்லாத்துக்கும் உருவாகி கொடுத்த ஏடம் சோல்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மிக நன்றி. ராஜா சாருக்கு ஒரு நன்றி, மோகன் சார் நன்றி. மிஸ் பண்ணாதீங்க. இடைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுங்க. தெரியல அப்படின்னா டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. நீங்க டவுட் இந்த மாதிரி ஒரு 9,600 இன்னைக்கு என் வைஃப் தான் வந்து ஐடி போட்டாங்க வந்து. இது எப்படின்னா ஒரு பொண்ணால சாதிக்க முடியும் நிலைன்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அவங்க லோனு, ஒரு பேங்க்ல வந்து லோன் எடுத்த காசுதான் ஜிபிடியிலேயே முழுக்க முழுக்க நம்பி அந்த அமௌண்ட வந்து போட்டுருக்காங்க. ஆனா நாம ஆனாலும் தயங்குவோம், போடணுமா போட வேணாமான்னு. இன்னைக்கு அவங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரிட்டர்ன்ஸ் வரும். எங்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, என்ன எப்படி பண்ணலாமா? ஓ, தைரியம் எப்படி இருந்தாலும் நீங்க 100% பிலீவ் பண்ணி ஒரு 14,000 ரூபாய் ஒரு $150 உங்களால சாதிக்க முடியும். ஜிபிடி உள்ள வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம திரு சார் ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா ரொம்ப அருமையா நமக்கு இன்னைக்கு பிரசன்டேஷன் கொடுத்திருந்தாரு. நிறைய டெக்னாலஜியாவும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்றவர். அந்த விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஹாப்பி. தெல்ல தெளிவா ரொம்ப பொறுமையா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பிரசன்டேஷன் சார், சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நம்ம சார் எவ்வளவு விஷயத்துல இருந்தாங்க. $150 நிறைய எடுத்துட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி 1,200, 2,400 நூறு பேர் எடுப்பேன்னு சொன்னேன். நான் அதை நோக்கி நிறைய நேரம் பயணப்படுறேன்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு $9,600 வந்துருச்சு கிட்டக்கிட்ட. இனிமே வந்து எடுக்கிற ஐடிஸ் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. ஏன்னா அத நாளைக்கு ரெண்டு மூணு நாள்ல இன்னும் நிறைய ஐடிஸ் இந்த மாதிரி தான் வரப்போகுது. அப்புறம் நம்ம ஜாஸ்மின் மேம்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து, நன்றி சொல்லணும்ன்றதுல இது ஒரு விஷயம். அதனால மேம்க்கு ஒரு பெரிய வாழ்த்து. இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜா சார்க்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம மோகன் சார்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அப்ளைன் செல்லப்பன் சார்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்ல யாருமே இன்னும் தூங்கிட்டு இருக்காம முழிச்சிட்டு வேகமா எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்து பேச வரணும். எல்லாருமே வந்து என்கிட்ட போன்ல பேசுறீங்க, மீட்டிங்ல வரணும், குரூப்புக்கு வரணும், பேசுனீங்கன்னா தான் நீங்க அடுத்த டைம் பேச முடியும் அப்படின்றதே